ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வித் பிளாக் பார்க்கலாம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ஒன்று பார்க்க போறோம். இந்த கிரேவி நம்ம பூரி, சப்பாத்தி, புலாவ் அந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீக்கெண்டில் வெளியே போயிருந்த ஒரு விளாகும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்கே ஆப்பிரிக்காவில் இருக்கோம். ஆப்பிரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை வந்து ஆல்ரெடி நான் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்ட தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சும்மா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ணுறது வந்து பிளான்ச் பண்ணும்போது ஒரு ஹாஃப் பாயில் ஆயிடும் ஆல்ரெடி. இதில் வந்து ஒரு முக்கால் பதம் அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கிரேவிக்கு காலிஃப்ளவர் மட்டும்தான் போட போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். அப்படி உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நீங்கள் பச்சையாக தோல் சீவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி காலிஃப்ளவர் கூடவே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டுட்டு எடுத்துட்டா போதும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரை பண்ணுற மெத்தட்லேயே வந்து காலிஃப்ளவர்லாம் உடஞ்சிரும். அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அந்த ஸ்டெப்பு. இப்போது இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக மசாலா ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம். இப்போ இந்த பேனில் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அரைக்க தான் போகிறோங்கிறனால இதை வந்து ரஃப்பாக கட் பண்ணால் போதும். ஒரு 1 மினிட் இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்து 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்து 2 வதக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது நமக்கு கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு, இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவி வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் இது வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான மசாலாவை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிய வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 1 ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கிரேவி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். நல்லா ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும் நமக்கு கிரேவிக்கு. கிரேவி நல்லா கொதிக்கட்டும் 1-5 நிமிஷத்துக்கு. கிரேவி பாருங்கள் இப்போ சூப்பராக கொதிச்சிடுச்சு. நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே
ஒரு 2 ஸ்பூன் அளவு sugar சேர்த்துக்கறேன். Sugar சேக்கும்போது நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம். நமக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவர உள்ள சேர்த்துக்கலாம். இன்ன கொஞ்சம் காலிஃப்ளவர் வேகணும், அதனால நம்ம மூடி போடலாம். ஒரு 5 நிமிஷம் காலிஃப்ளவர் வெந்ததுனா கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க கிரேவி சூப்பரா கொதிச்சிடுச்சு, காலிஃப்ளவருமே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல மேல கொஞ்சமா கசூரி மெத்தியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டா சூப்பரான கிரேவி ரெடி. மேல கொஞ்சமா பட்டரை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது ஓபன் பண்ணும்போது நல்ல பட்டர் ஸ்மெல்லோட சூப்பரா இருக்கும் கிரேவி. இப்போ நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம கிரேவி பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும் டைமு. மாவு ஊறி வர்றதுக்கு நம்ம கிரேவியை முடிச்சுட்டு சப்பாத்தி பண்ணி சுட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி சுடும் போது கரெக்டாக ஆர்த்திக்கு ஆள ஆரம்பிச்சுட்டா அவளை தூக்கி வச்சுட்டே தான் போட்டுட்ருந்தேன். சம்டைம்ஸ் இப்படி தான் ஆகும். இப்போது சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு இந்த கிரேவி ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷன். அந்த பட்டர் ஸ்மெல்லோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி நைட்டு நான் தான் ஊட்டி விட்டேன். ரெண்டு பேருக்குமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ இருக்கிற குட்டீஸ் எல்லாம் குழம்பில் ஏதாவது கிரேவியில் வெங்காயம் தக்காளி வந்தால் உடனே அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்றாங்க. கிரேவியில் நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடும்போது அவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லா நியூட்ரியன்ஸுமே அவங்களுக்கும் கிடச்சிடும். லாஸ்ட் வீக்கெண்ட் வெளியே போயிருக்கப்போ நம்ம ஊரில் ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ்லாம் இருக்க மாதிரி இங்கே டிஃபேக்டோன்னு ஒரு பிராண்டு, அந்த பிராண்டட் ஷாப் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் ஸ்பார்னு இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட மாடியில் வந்து அதோடய பிரான்ச் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லாவும் இருந்தது. சரி வாங்கலான்ட்டு போயிருந்தோம். பொதுவாக நாங்கள் ஊர்லேருந்தே எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த இயர் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணல இந்தியாவுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஃபரில் கிடைக்கும் போது அப்பப்போ ஒரு செட்டு வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதுவும் இந்த மாதிரி ஷாப்பில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு சைஸஸ் வந்து குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அது ஒன்று இருக்குது. ஆஃபரில் இருக்கும், ஆனாலுமே நமக்கு சைஸ் கரெக்டாக இருக்காது. அதனால் சைஸஸ் இருக்கும்போது வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 60% வரைக்கும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. கிட்ஸுக்கும் ஜென்ஸுக்கும் மட்டும் ஆஃபர் இருந்தது. லேடிஸ்க்கு வந்து ஆஃபர் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு பொதுவாக அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே செட் ஆகாது. அதனால் நான் என் சைடுக்கு போய் பார்க்கவே இல்லை. குட்டீஸ்க்காக தான் போயிருந்தோம் மெயினாக. குட்டீஸ்க்கு நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தது. டிஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, லெகின்ஸு, அப்புறம் 3x4 பேண்ட்ஸு, இந்த மாதிரி ரஃப் யூஸ்க்கு போடுற மாதிரி செட்ஸு, கவுனு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே நம்ம குட்டீஸ்க்கு ஏத்தாப்பில் சைஸஸ் இருந்தது 1-2 ஐட்டம்ஸ் தான். கடைசியில் ஆர்த்திகாக்கும் ஆராதனாக்கும் ஒரு பேண்ட்டு டிஷர்ட் இருக்கிற மாதிரி ஒரு செட் எடுத்தோம். கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம கிளாத்ஸ் வாங்கி தைக்கிறது ரொம்பவே சீப்பாக வருது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை விட ஆஃபரில் தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம ஊர் கணக்குக்கு கிட்டத்தட்ட 800 வரைக்கும் வந்துடுது. அந்தளவு கிராண்டாக கூட இல்லை, நார்மல் ட்ரெஸ்ஸஸ் தான் எல்லாமே. பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப்பும் இருந்தது. நம்ம இந்தியன் ஷாப்பு தான். அங்கே இருந்தவர் வந்து உத்தரப்பிரதேஷிலேருந்து வந்த ஒரு இந்தியன் தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க. கேக் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கேயே பீஸாவும் கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அங்கே ட்ரை பண்ணல, வேறு ஒரு கடையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி பிளான் வச்சுருந்தோம். ஸோ இங்கே வந்து வெறும் காஃபியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வேறு இடத்த கிளம்பியாச்சு. டைமும் ஆயிடுச்சு. இங்கே வந்து 8:30 வரைக்கும் தான் இந்த ஷாப் ஓப்பனில் இருக்கும். அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் கூட்டமே இல்லை யாருமே. நாங்கள் தான் உட்காந்துருக்கோம். காஃபியை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கேஎஃப்சி மாதிரியே இங்கே கேஎம்சின்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே போய் பீஸா ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேயும் போயிட்டு ஒரு ஸ்மால் பீஸா வாங்கி ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டு ஒரு ஷவர்மா வாங்கிட்டு அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.